லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற மூவி நேம் வந்து நோபடி. இந்த மூவி 2021 அதாவது இந்த இயர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபி கூட 7.4 ரேட் பண்ணிருக்காங்க. ஒரு ஆக்சன் த்ரில்லரான மூவி. ராட்டன் டொமேட்டோ கூட 84% ஸ்கோர் மெயின்டைன் ஆயிருக்கு. அண்ட் இந்த மூவிலயுமே மெயினா ஆக்சன் ஃபைட்டிங் சீன் எதுக்குமே சலிச்சது இல்லாத மாதிரி கிரெனேட்ஸ், பயங்கரமான ஒரு ஆக்சன் மூவி. மெயினா அந்த மூவியோட ஹீரோவான பாப் ஆடன்கிரீக் ஒரு 49 ஏஜ் 50 ஏஜ்ல இருக்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஆக்சன் சீக்வன்ஸ் வெளில கொண்டு வரும்போது அவர் வயசுக்கும் அவர் பண்ற ஆக்சன் அந்த ஸ்பான்டினிட்டிக்கும் சம்பந்தமே இல்லாத இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பீடா ஆக்சன் பண்ணிட்டு வேற லெவலா இருக்கும் மூவி பாக்குறதுக்கு. மூவியோட ஸ்டோரி என்னன்னா, இப்போ எல்லா தமிழ் படத்துல வருவாங்கல்ல புலிக்குட்டியோட தம்பி பூனைக்குட்டி மாதிரி, நம்ம மெயினான ஒரு வில்லனோட தம்பிய வந்து நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை ஈவ் டீசிங் பண்றாரு சொல்லி அடிச்சிடறாரு. அடிச்சிடறா சும்மா அடிக்கல, எந்திரிச்சு நடக்க கூட முடியாத மாதிரி அடிச்சு விட்டுறாரு. சோ இதுக்கப்புறம் நம்ம வில்லன் வந்து நம்ம ஹீரோவை பழிவாங்க வராரு. நம்ம ஹீரோ எப்படி வில்லன் வந்து தப்பிக்கிறாரு இதுதான் மூவி. அது நம்ம ஹீரோ ஒரு சப்பாலா தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. பட் மெயினா அவர் ஹீரோ யாருன்னா ஒரு ரிட்டையர்டு சிஏஏ மாதிரி, இப்போ அதுவும் மெயினா டியூட்டியில இருக்கிற மாட்டாரு. இப்போ யாராவது தட்டி தூக்கணும்னா டக்குன்னு அவனை கை காமிப்பாங்க, ஆளே இடமே இல்லாம சதஸ்ட்டு வந்துருவார் நம்ம ஹீரோ. அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட இப்படி ஒரு அவரும் வில்லனும் சாதாரண ஆள் இல்லை, ஒரு பெரிய வில்லன் தான். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட்டை எந்த மாதிரி கொண்டு வராங்கிறதா மூவி. அல்டிமேட்டான மூவி, ஆக்ஷனும் வேற லெவலாக இருக்கும். பட் ஆனால் இது தமிழ் டப்ல இல்லை, ஃபேன் டப்ல இருக்கு, மிஸ் பண்ணிடுறாரு.